பனிரெண்டாம் வகுப்பில் இயல் ஒன்றில் உள்ள உரைநடையான தமிழ் மொழியின் நடை அழகியல். இதனுடைய ஆசிரியர் டி சு நடராசன். முதலில் ஆசிரியர் குறிப்பு என்ன என்பதை காண்போம். இவர் இயற்றிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் நம் பாடப்பகுதியாக உள்ளன. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய திறனாய்வாளர். இவர் ஒரு திறனாய்வாளர், தமிழ் பேராசிரியர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். அப்போது டி சு நடராசன் என்பவர் தமிழ் அழகியல் அப்படின்ற நூலில் எழுதின நூலிலிருந்து சில பகுதி நம்முடைய பாடப்பகுதி. இவர் வந்து திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். இவர் ஒரு திறனாய்வாளர், தமிழ் பேராசிரியர். இவர் எங்கெல்லாம் பணியாற்றினார் அப்படின்னா, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அடுத்து போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருக்கார். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவிதை என்னும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் இவர் இயற்றிய நூல்கள் ஆகும். அடுத்து இப்போ நம்ம தலைப்புக்கு போகலாம். தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்ற தலைப்பை பார்க்குறோம். இப்போ தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்னு சொன்னால், அந்த தலைப்பிலே வந்து பார்த்தோம்னா அதனுடைய பொருள் என்னன்னு காணப்படுது. என்ன அப்படின்னா, தமிழ் மொழி அதாவது ஒரு மொழியினுடைய நடை, நடைன்னா அமைப்பு, அழகியல், அமைப்பினுடைய அழகை பற்றி கூறுவதால் இது தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்னு சொல்லி கூறுகின்றனர். இப்போது அழகு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, நாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் உணர்விலும் ஊன்றி இருப்பது தான் அழகு. இப்போ நம்ம எந்த ஒரு செயலோ இல்லை நம்மை நாம் அழகுபடுத்திக்கிறோம், இன்னொன்று நம்மை சுற்றி உள்ள பொருள்களை அழகாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வீட்டை அழகாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம், நம்முடைய நோட்டை அழகாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது அழகு அப்படின்ற சொல் நம்முடைய உணர்வில் அறிவில் கலந்த ஒரு சொல்லாக காணப்படுகிறது. இப்போ அந்த அழகு வந்து மொழியில் எப்படி இருக்குது என்பதை பற்றி தான் நம்ம இங்கே காண்போம். இப்போது முதல்ல வந்து பார்த்தோம்னா, அழகு இந்த பேரண்டத்தின் ஒரு செய்தி, அழகு இந்த பேரண்டத்தின் செய்தி, நாம் செய்யும் அனைத்து செயல்களிலும் அழகானது காணப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அழகு காணப்படுகிறது. நம் உணர்வுக்குள்ளும் அறிவுக்குள்ளும் ஆழ்ந்திருப்பதே அழகு. இவ்வழகே இலக்கியங்களிலும் காணப்படுகிறது. செய்யுளை அழகுபடுத்த, அப்போ இந்த அழகு தான் இலக்கியத்திலையும் காணப்படும். நம்ம நாம் அழகுபடுத்துகிறோம், இதே வந்து செய்யுளை அழகுபடுத்துவது இலக்கியங்களில் காணப்படுகிறது. இந்த அழகுபடுத்துவதற்கு அவங்க என்னெல்லாம் வந்து யுக்திகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது செய்யுளை அழகுபடுத்த அணி, உவமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி முதலியன பயன்படுத்தப்படுகின்றன. அப்போது நம்மை நாம் அழகுபடுத்துவது போல செய்யுளை அழகுபடுத்துவதற்கு அணி, உவமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி முதலியவை பயன்படுகின்றன. அடுத்தது மொழிசார் கலை. மொழிசார் கலை அப்படின்னு சொன்னால், மொழியை சார்ந்திருக்கக்கூடிய கலைகளை தான் மொழிசார் கலைன்றும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா, கவிதைக்கலை, எழுத்துக்கலை, பேச்சுக்கலை, இந்த கலைகளெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் தோன்றுகிறது அப்படின்னா, மொழியின் அடிப்படையில் தோன்றுகிறது. எனவே இவையெல்லாம் வந்து மொழிசார் கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மொழிக்கு பயன்படுத்த அடிப்படையானவையெல்லாம் வந்து நம்ம எதோடு இணைத்துக்கிறோம்னா, அதனுடைய அழகியலுக்காக அதை இணைத்து கொள்கின்றோம். அப்போது இங்கே வந்து மொழிசார் கலைகளில் என்ன கருத்துக்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தரும் நூல் எது அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம். அப்போது அழகியலை பற்றி முதலில் கூறிய நூலாகவும் எது காணப்படுகிறதுனா தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். இப்போ தொல்காப்பியம் இலக்கியத்தையும் பேசுகிறது, மொழியையும் பேசுகிறது, ஆனால் தொல்காப்பியம்ன்றது ஒரு இலக்கண நூல். அப்போ இலக்கண நூலாக இருந்து இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசும் நூல் எதுனா தொல்காப்பியம். அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஒரு மதிப்பெண் வினாவில் முக்கியமானதாக உள்ளது. அடுத்தது தமிழினுடைய உள் அமைப்புகளா எதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா,
எழுத்தும் சொல்லும். இப்போ எழுத்தும் சொல்லும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மொழி இல்லை. அதே மாதிரி தொல்காப்பியத்தினுடைய உள்ளமைப்பாக எது இருக்குது அப்படின்னா அதனுடைய செய்யுள்கள். அந்த செய்யுள்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியமானது இல்லை அப்படின்றத கூறுகின்றனர். இப்போது இந்த மொழி வந்து எதற்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் நம் உள்ளத்தில் தோன்றும் கருத்துக்களை பிறருக்கு தெரிவிப்பதற்கு இந்த மொழி பயன்படுகிறது. அப்போது நாம் பேசும்போது இருக்கக்கூடிய சூழல், அதை கேட்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய சூழல், இந்த சூழல்களோடு இலக்கியத்தினுடைய அழகை இணைத்து சொல்வது தான் எது அப்படின்னு சொன்னால் இந்த நடை அழகியல். இப்போ இங்கே பேசுபவன் கேட்பவன் ஆகியோருடைய தனிப்பட்ட சூழல்கள், பேசுகிறான் கேட்குறாங்க, ஒருத்தர் பேசுகிறாரு ஒருத்தர் கேட்குறாரு, இது ஒரு சூழல். பேசும்போதும் கேட்கும்போதுமான தனிச்சூழல்கள், பேசுபவன் தனியாக இருக்கான் கேட்பவன் தனியாக இருக்கான், இது ஒரு தனிப்பட்ட சூழல். பேசும்போது கேட்கும்போதுமான தனிச்சூழல்கள் ஆகியவற்றை இலக்கியம் என்ன பண்ணுதுன்னா தனதுரியதாக கொள்கிறது, தனக்கு உரியதாக்கி கொண்டு அதில் அழகியல் சாதனமாக மாற்ற, அதை அழகியல் சாதனமாக மாற்ற எதை பயன்படுத்துகிறதுனா உவமையையும் உருவகத்தையும் எச்சம் குறிப்பு உள்ளுரை இறைச்சி ஆகியவற்றை பயன்படுத்தி அழகியலாக மாற்றுகிறது. அப்போது இந்த உவமைனா என்ன அப்படின்னா உவமை என்பது ஒப்புமைப்படுத்துவது, ஒன்றை இன்னொன்றோடு ஒப்புமைப்படுத்துவதற்கு பயன்படுத்துவது உவமை. உருவகம் அப்படின்னு சொன்னால் ஒப்புமை இல்லாமல் வேறொரு பொருளே இதுதான் என்று கூறுவது, அதாவது உவமையினுடைய தலைக்கீழ். இதை நம்ம வந்து இலக்கண குறிப்பில் படிச்சிருப்போம். அடுத்தது எச்சம், முற்று பெறாத ஒரு சொல் தான் எச்சம். அது பெயர் சொல்லாக இருந்தால் அது பெயரெச்சம், வினை சொல்லாக இருந்தால் அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உள்ளுரை, உள்ளுரை அப்படின்னா வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுவது, வெளிப்படையாக அந்த பொருள் என்னன்றது தெரியும், அதுக்கு இன்னொரு பொருளை சொல்லுவது தான் எது அப்படின்னு சொன்னால் உள்ளுரை. அடுத்தது இறைச்சி, கூற வந்த பொருள் வெளிப்படாது, நாம் எதை பற்றி சொல்கிறோமோ அந்த பொருள் அங்கே சொல்ல மாட்டோம், அதற்கு மறைவாக வேறொரு பொருளை வெளிப்படையாக அமைப்பது. அப்போது நமக்கு சொல்ல வந்த பொருள் என்னன்றதை சொல்லாமல் அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்து அந்த பொருளை நாம் என்ன பண்ணுறது கண்டுபிடிக்க வைப்பது தான் எதுனா இறைச்சி. அடுத்தது குறிப்பு, குறிப்பால் பொருள் உணர்த்துதல், சொல்ல வந்த பொருளை சொல்லாமல் குறிப்பை சொல்லி பொருளை உணர்த்துதல் தான் குறிப்பு. அப்போது இவற்றையெல்லாம் பயன்படுத்தி தமிழ் மொழியினுடைய நடையலை உருவாக்குகின்றனர். அடுத்தது கவிதைத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். இலக்கியம் என்ற மொழிசார் கலை, மொழிசார் கலை எதோடு தொடர்புடையது, இலக்கியத்தோடு தொடர்புடையது. மொழியின் தனித்துவமான பண்புகளை தனக்குரியதாக்கி கொள்கிறது. இலக்கியம்ன்ற மொழிசார் கலை மொழியினுடைய சிறப்பான பண்புகளையெல்லாம் தனக்கு உரியதாக்கி கொள்கிறது, இதுவே இலக்கியத்திற்கு சிறப்புத்தன்மை தருகிறது. அப்போ மொழியினுடைய சிறப்புத்தன்மையை இலக்கியமும் எடுத்துக்கிறது, இலக்கியம் அதனால் சிறப்புத்தன்மை தருகிறது. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோன்னா கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறோம். இலக்கியம் அப்படின்ற மொழிசார் கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை தனக்குரியதாக்கி கொள்கிறது. யார், இலக்கியம் தனக்குரியதாக்கிறது, மொழியினுடைய சிறப்பை இலக்கியம் எடுத்துக்கிறது, அதனால் இலக்கியத்திற்கு சிறப்புத்தன்மை ஏற்படுகிறது. இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் மொழிச்சார் பொருள் மொழிச்சார்ந்த கலையாகிறது. அப்போ மொழிச்சார்ந்த பொருள் எல்லாம் மொழிச்சார்ந்த கலையாக மாறுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது கலை முழுமை அப்படின்ற தலைப்பை பார்க்க போகிறோம். கலை முழுமை அப்படின்னு சொன்னால் ஒரு கலை எப்பொழுது முழுமை அடைகிறது. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து கலை அப்படின்றது ஒரு நூலை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம ஒரு நூல் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நூல் படித்து முடித்தோடனே அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன கருத்து அதில் கூறப்பட்டிருக்கு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நூலும் ஏதோ ஒரு கருத்தை பற்றி கூறுகிறது இல்லையா. அதுபோல தான் கலை முழுமை அப்படின்றது எப்படி கலையானது எப்படி அமையணும் அப்படின்னா, கலை அப்படின்றது இலக்கியத்தை சொல்கிறாங்க, இலக்கியமானது எப்படி அமையணும் அப்படின்னு சொன்னால் இலக்கியத்தின் பயன் என்னவாக இருக்கணும்னா அறம் பொருள் இன்பம்
அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாக இருத்தல் வேண்டும். அப்போ இலக்கியம் அப்படின்றது அறம், பொருள், இன்பம்ன்ற மூன்று கருத்துக்களை அல்லது வேறு ஏதாவது ஒரு உயர்ந்த குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது கலை முழுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது அறவியல் சார்ந்த கருத்துக்களின் நிலைகள் கலை உருவாக்கத்தின் சரிவர இணைந்திருக்க வேண்டும். இலக்கியத்தினுடைய நோக்கம், இலக்கியம் இயற்றப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காரணம் வந்து பார்த்தோம்னா அறவியல் சார்ந்த கருத்துக்களின் நிலையல் அப்படின்னா அறவியல் அப்படின்னு சொன்னால் அறக்கருத்துக்கள் நிறைந்தது, கலை உருவாக்கத்தோடு அது சரிவர, அந்த இலக்கியத்தோடு அது சரிவர பொருந்தி இருக்க வேண்டும். இத்தகைய முழுமையே கலை முழுமை. அப்போது இலக்கியத்தினுடைய நோக்கம் அறவியல் கருத்துக்களை கூற வேண்டும். அப்படி கூறக்கூடிய அந்த கருத்துக்கள் இலக்கிய கலையோடு என்ன ஆயிருக்கணும், சரியாக இணைந்திருத்தல் வேண்டும். அப்படி இணைந்திருப்பது தான் இங்கு கலை முழுமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காலத்தை அதாவது சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியன்றோம், அடுத்து சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சங்கம் மருவிய காலத்தில் எந்த இலக்கியம் எல்லாம் தோன்றியதுன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் தோன்றியதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த காலத்தில் அந்த அறநூல்கள் இயற்றப்பட்டது அப்படின்னா, மக்களிடம் சிறந்த பண்புகள் இல்லாததுனால அவர்களிடம் நல்ல பண்புகளை கொண்டு வருவதற்காக இயற்றப்பட்டது தான் அந்த சங்க மருவிய காலத்தில் தோன்றிய பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். அதுபோல் இலக்கியம் அப்படின்றது கலையோடு இணைந்து அறவியல் கருத்துக்களை கூற வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கலை முழுமை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது அப்படின்னா தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது சங்க இலக்கியம் அகத்தினை புறத்தினை செய்திகளை பாடப்பொருளாக வடிவமைத்துள்ளது. சங்க இலக்கியத்தில் அகத்தினையும் சொல்கிறாங்க புறத்தினையும் சொல்கிறாங்க, இதுதான் அதனுடைய பாடப்பொருள். தொல்காப்பியம் அகன் ஐந்தினைகளை அறவியல் பொருள்களோடு இணைத்து விடுகின்றது. சங்க இலக்கியத்திலே அகம்புறம், சங்க இலக்கியத்தில் அகம்புறம் சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் அகம் ஐந்தினை அதாவது அகன் ஐந்தினைகள் ஐந்தினைகளையும் சொல்கிறாங்க, அறவியல் பொருள்களோடு இணைத்து விடுகிறது. அன்பின் ஐந்தினைகள் அகப்பொருளை அறப்பொருளோடு இணைத்து சொல்வது எது அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம். அப்போ சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியத்தில் அகத்தினையும் கூறப்படுகிறது, புறத்தினையும் கூறப்படுகிறது, தொல்காப்பியத்தில் அகத்தினையும் அறவியல் கருத்துக்களும் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கு கலை முழுமை அடையுது அப்படின்றதுக்கான சான்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு சான்றாக அந்நில மருங்கின் அற முதலாகிய மும்முதல் பொருட்கும் உரிய என்ப, அறமானது மூன்று பொருள்களுக்கும் உரியது என்று தொல்காப்பிய வரிகள் இங்கு கூறப்படுகிறது. அடுத்து மேலும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பா வகைகளோடு அறவியல் கருத்துக்களை இணைத்தும் சொல்லிவிடுகிறது. அப்போ தொல்காப்பியத்தில் பா வகைகள் ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்ற இலக்கணங்களோடும் எது கூறப்படுகிறதுனா அறவியல் கருத்து இணைத்து கூறப்படுகிறது. அடுத்தது நடையல் விளக்கம். நடையல் விளக்கம் அப்படின்னு சொன்னால் நடையல்னா என்ன, பாட்டு அல்லது கவிதையின் நடையலில் ஒலி கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானவை. அதாவது நடையல் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு அதிகமாக முக்கியம் அப்படின்னு சொன்னால் செய்யுள் வரிகளுக்கு, பாட்டுகளுக்கு, கவிதைகளுக்கு அதனுடைய அமைப்பு முறை மிகவும் முக்கியம். இப்போ ஒரே நடை படிக்கும்போது அதை நம்ம வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்ற விதிமுறை கிடையாது. ஆனால் பாட்டு கவிதைக்கு அதனுடைய அமைப்பு முறை மிகவும் முக்கியம். அப்போது பாட்டு அல்லது கவிதையின் நடையலில் ஒலி கோலங்கள் உச்சரிப்பு, சொற்களின் புலம் சொற்களினுடைய வளம், தொடரியல் போக்குகள் அது போகும் விதம் மிகவும் முக்கியமானது. எதில் நடையல்ல. அப்போது இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒலி கோலம் ப்ளஸ் சொற்கள் ஈக்குவல் என்ன வருதுன்னா நடையல். அப்போ ஒலி கோலமும் சொற்களும் இணைந்தது தான் எது அப்படின்னா நடையல். இதை வந்து நம்முடைய தொல்காப்பியத்தில் நடையல் அப்படின்ற நடை அப்படின்ற சொல்ல தொல்காப்பியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான சான்று நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நடை பெற்றியலும் கிளவியாக்கம் அப்படின்றதுல 26வது நூற்பா, நடை நவின்றொழுகும் செய்யுள் எல்ல 135வது நூற்பா, ஆசிரிய நடத்தே வஞ்சி ஏனைய வெண்பா நடத்தே களி செய்யுள் எல்ல தொல்காப்பியத்தில். அப்போது
தொல்காப்பியத்தில் கூறப்படுகிறது. அப்போ நடை அப்படின்ற சொல் தொல்காப்பியத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு இங்கு சான்றாக நமக்கு கூறப்படுகிறது. கவிதையின் இயங்காற்றல் தான் நடை. கவிதையினுடைய அமைப்பு முறை எப்படி வந்து அது வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற அமைப்பு முறையை தான் இங்கே நடை அப்படின்னு சொல்கிறோம். தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன. அப்போ தொல்காப்பியமும் அப்படி தான் வந்து இதை கருதுகிறது. அடுத்தது ஒலி கோலங்கள். ஒலி அப்படின்றது இங்கே உச்சரிப்பு. எல்லா தொன்மையான மொழியும் இசையிலிருந்து தான் தொடங்குகிறது. எல்லா மொழிகளுக்கும் ஓசை அவசியம். அப்போ அந்த ஓசையிலிருந்து தான் ஒரு மொழியானது தொடங்குகிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. ஓசையும் இருக்கணும், பொருளும் இருக்கணும், இது ரெண்டும் சேர்ந்து கலை வடிவமாக மாறும்போது அது ஒரு மொழியாக மாறுகிறது. இதற்கு பேர் என்ன அப்படின்னா ஒலிப்பின்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒலிப்பின்னல் என்பது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்வதை ஒலிப்பின்னல் என்கிறோம். இதற்கு சான்றாக ஒலிப்பின்னல்களின் அடிப்படையில் நமக்கு வந்து புறநான் ஒரு பாடல் ஒன்று இங்கு சான்றாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாடல் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அந்தடு தானை மூவிரும் கூடி உடன்றனிர் ஆயினும் பரம்பு கொள்ளற்கரிதே முன்னூறு ஊர்த்தே தன் பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செலினே. அதாவது பரம்பை ஆட்சி செய்யக்கூடியவன் பாரி. இந்த பரம்பு மலை முன்னூறு ஊர்களை உடையது. இந்த முன்னூறு ஊர்களை உடைய பாரியை மூவரும் கூடி சேர சோழ பாண்டியர் மூன்று பேரும் சேர்ந்து வந்து அவனோடு போரிட்டாலும் அவரை வெல்ல முடியாது, அந்தளவுக்கு வலிமை மிக்கவன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவன் பரிசிலார் கேட்கும்பொழுது தன்னுடைய முன்னூறு ஊர்களையும் பரிசாக வழங்கிய பெருமைக்குரியவன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அவனிடம் எல்லாத்தையுமே அவன் பரிசாக கொடுத்ததுனால நானும் பாரியம் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புலவர் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இந்த பாடலில் பொருள் நமக்கு இப்போ தேவையில்லை, இருந்தாலும் பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒலி கோலம் வன்மையான உணர்ச்சிகளை காட்டுகிற விதத்தில், இதில் வந்து வன்மையான உணர்ச்சியை காட்டுற இடத்துல எல்லாம் க த ட ர அதிக வல்லின மெய்களே பயன்படுகிறது. அப்போ வன்மையான உணர்ச்சி அப்படின்னா வலிமையான உணர்ச்சிகளை காட்டுறதுக்கு வல்லின எழுத்துக்களான நான்கு எழுத்துக்களை இங்கே அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு சான்றா படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் வேக படாம் கெடா கடா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நெடிலுக்கு அடுத்து வரக்கூடிய குறிலா இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற பாடலும் புணரின் புணராது பொருளே புருவையின் பிரியின் புணராது புணர்வே. அதாவது உயிர் ஒலிகள் நெடில் ஒலிகள் சில ஒலிகள் திரும்ப வரல் போன்ற ஒலிக்கோலம் சங்க பாடல்களில் முக்கிய பண்பு. அதாவது படாம் ஆன்ற நெடில், அதே மாதிரி கடாம் ஆன்ற நெடில், அதே மாதிரி கெடா. அப்போ இந்த ஒலிக்கோலங்களையும் நுந்தை தந்தை இவன் தந்தை தந்தை அப்படின்ற இந்த மெல்லின எழுத்துக்களையும் புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது அப்படின்ற சொற்களை கேட்கும்போது உயிர் ஒலிகளையும் அங்கே வந்து சிறப்பித்து சொல்லப்படுகின்ற சான்றாக நாம் பார்க்குறோம். அடுத்தது சொற்புலம். சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கின்றன. சொற்புலம் அப்படின்றது சொல்லினுடைய வளம் பற்றி கூறப்படுகிறது. அப்போ ஒரு சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கின்றன. ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல்லாய் பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்லாய் வருதலும் உண்டு. இது நம்ம வந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புகளிலே படிச்சிருக்கோம். ஒரு பொருள் குறித்து பல சொல்லும் பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்லாய். அப்போ அந்த மாதிரி சொற்கள் வரும்போது சொல் வளம் மிகுந்து இருப்பதை நம்மால் உணர முடியுது. சங்க இலக்கியத்தில் இது மலர்ந்தும் கனிந்தும் கிடக்கிறது. இந்த ஒரு பொருள் குறித்து பல சொல் பல பொருள் குறித்து ஒரு சொல் வந்து சங்க இலக்கியத்தில், சங்க இலக்கியமான 8 தொகை 10 பாட்டு நூல்களில் இது அதிகமாக காணப்படுது. அதற்கு சான்றாக இங்கே 2 நூல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து முல்லைக்களி. முல்லைக்களியில் காளைகளின் இனங்கள், காளை மாடுகளினுடைய இனங்களினுடைய பெயர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் கி ராஜநாராயணன் எழுதிய கிடை அப்படின்ற
நூலில் ஆடுகளின் பல பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது இங்கே சொல்வளம் மலிந்து கிடப்பதற்கு சான்றாக காணப்படுகிறது. அடுத்தது, சொல்வளம் என்பது தனி சொற்களாய் நிறைந்து அமைவதையும், சொல்வளம் அப்படின்றது தனி சொற்களாய் நிறைந்து அமைவதையும், ஒன்றிற்கும் மேற்பட்ட சொற்கள் அமைவதையும் குறிப்பதே சொல்வளம். ஒன்று தனிச்சொல்லாக இருக்கணும், அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட சொற்கள் அமைவதையும் குறிப்பது தான் எது அப்படின்னா சொல்வளம். அப்போது சங்க இலக்கியத்தில் மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு சொல்வளம். சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக இருப்பது தான் எதுனா சொல்வளம். இதனை தொகைநிலை என்றும் தொல்காப்பியம் எச்சவியலில் கூறப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு எது அப்படின்னா சொல்வளம். இதனை தொகைநிலை என்று தொல்காப்பியம் எச்சவியலில் குறிப்பிடுகிறது. சொல்வளத்தை தொல்காப்பியம் தொகைநிலை என்று கூறுகிறது. இப்போ இந்த சொல்வளம் அப்படின்னா பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சொல்வளம் காணப்பட்டதுன்னா அதிகமான இயற்கை வளம் இருந்தது. அதனால் வந்து சொற்களினுடைய வளம் அதிகரித்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பசுமை அதிகமாக நிறைந்து காணப்பட்டது. எனவே அதனுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் பல பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டது. இப்போ அடுத்தது, நீர் படுகின்ற அல்லது நீர்பட்ட பசுமையான களம். இது தொகாமல் வந்த தொடர்மொழி. தொகாமல் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கும்போதே நேரடியாக பொருள் வெளிப்பட அமைவது தான் தொகாமல் வந்த தொடர்மொழி அப்படின்னு சொல்லணும். இப்போ நீர் படுகின்ற அல்லது நீர்பட்ட, நீர் வந்து அதில் படுகிறது அல்லது நீர் அதில் இருக்கிற பசுமையான ஒரு பாத்திரம் அப்படின்றாங்க. இது தொடர்மொழி, தொகாமல் வந்த தொடர்மொழி. நீர் படு பசுங்கலம், இது தொகைமொழி. இது எப்படி தொகைமொழி அப்படின்னு சொன்னால், நீர் படுகின்றதை தான் படு அப்படின்னு சொல்கிறாங்க. பசுங்கலம் அப்படின்றது பசுமையான கலத்தை பசுங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதனுடைய சொற்கள் வந்து முழுமையாக வந்து பொருள் வெளிப்படுத்தாமல் மறைந்து வந்து பொருள் வெளிப்படுத்துவதால் இதை தொகைமொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சொல்வளம் ஒரு பண்பாட்டின் அடையாளமாகவும் இருக்கிறது. அப்போது அந்த காலத்தில் பண்பாட்டினுடைய அடையாளத்தையும் எது குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சொல்வளம் குறிக்கிறது. அடுத்தது, தொடரியல் போக்கு. தொடரியல் அப்படின்றது தொடர் அமைப்புகள். தொடர் அமைப்பு எப்படி அமையணும் மொழியில் அப்படின்றத இங்கே சொல்கிறோங்க. ஒலிக்கோலம், ஒலிக்கோலம், சொற்புலம், சொற்றொடர், இது மூணு. அதாவது ஒலிக்கோலம் அப்படின்றது உச்சரிப்பு, சொற்புலம்னா சொற்களினுடைய பலம், அடுத்து சொற்றொடராக அதை பயன்படுத்தும் முறை. இப்படி அமையிறது தான் எது அப்படின்னு சொன்னால் செய்யுள். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர் நடத்தி பண்படுத்துவது. அப்போ இது வந்து ஒரு வயலை ஏர் நடத்தி பண்படுத்துவதற்கு சமம். அப்போ ஒரு நிலம் வந்து காய்ந்து போய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தை முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஏர் ஓட்டி அதை வந்து நல்லா பண்படுத்துவோம். அதாவது விவசாயம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அதை பண்படுத்துவது. அப்போ மொழிக்கு முதல்ல எது தேவை அப்படின்னா ஒலிக்கோலம், சொற்புலம், சொற்றொடர், இதுதான் வந்து ஒரு செய்யுளுக்கு தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. அதே வந்து தொடரியல் வடிவம், தொடரியல் வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பாத்தி கட்டி வரப்பை உயர்த்தும் பணி. அப்போ வந்து பண்படுத்தின பிறகு அதுக்கு என்ன பண்ணுவோம், பாத்தி கட்டி அதை வந்து வரப்பை உயர்த்தி அதில் பயிர் செய்வோம். அப்போ அதுதான் எது அப்படின்னா தொடரியல் வடிவம். அப்போது இங்கே சொல்பவர், கேட்பவர், வாசிப்பவர் இவருடைய உளப்பாடை பொறுத்து தான் எது அமையுது அப்படின்னா தொடரியல் அமைகிறது. அடுத்தது, உரைநடை வழக்கு, பேச்சு வழக்கு, இயல்பு வழக்கின் தொடரமைப்பு. உரைநடையில் இருக்கக்கூடிய வழக்கும், நம்ம பேசும்போது இருக்கக்கூடிய வழக்கும், இயல்பு வழக்கும், இந்த வழக்குகளில் தொடரமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வர்றது எழுவாய், ரெண்டாவது செயப்படு பொருள், மூணாவது பயனிலை. இதன் அடிப்படையில் அமைவது தான் மரபு. உரைநடை வழக்குலையும் சரி, பேச்சு வழக்குலையும் சரி, இயல்பு வழக்குலையும் சரி, தொடர் அமைப்பு, ஒரு சொற்றொடர் எப்படி அமையணும் அப்படின்னா முதல்ல எழுவாய் பெயர்ச்சொல், அடுத்து வந்து செயப்படு பொருள், நம்ம என்ன செயலை செய்ய போகிறோமோ அதற்கு பயன்படக்கூடிய பொருள், அடுத்தது வந்து பயனிலை, அந்த செயலை குறிப்பது. அப்போ இது மூன்றும் அமைவது தான் மரபு. ஆனால் சங்க பாடல்களில் இது பிறழ்ந்து வருகிறது, அதாவது இது மாறி வருகிறது. இதை தான் கவிதை மறுதலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்ன சொல்கிறோன்னா கவிதை மறுதலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு சான்றாக ஒரு பாடல், பேரையின் முருவலார் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்குள்ளான பாடல். பேரையின் முருவலார் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு,
அந்த சாவு சடங்கில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாடல். இப்போ சாவு சடங்கு அப்படின்னாலே அங்கே வந்து என்ன ஆகும், பிரச்சனை ஏற்படும். இதை புதைக்கணுமா இல்லை எரிக்கணுமா, ஒருத்தன் புதையும் சொல்லுவான் ஒருத்தன் எரியும்னு சொல்லுவான். அப்போ வந்து சர்ச்சைக்குரிய பாடலை இங்கே வந்து நமக்கு புறநானூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இடுக வென்றோ சுடுக வென்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே புறம். என்ன இப்பாடலினுடைய பொருள் அப்படின்னா, அங்கே செய்யறதெல்லாம் செய்தனன் செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, போடா போ, புதைச்சா புத அல்லது சுட்டா சுடு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்து சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க, நீ புதைச்சா புதை அல்லது சுட்டா சுடு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்து சொல்லக்கூடிய பொருளாக இங்கே காணப்படுது. ஆனால் இப்பாடலினுடைய மேலுள்ள 18 அடிகளும் தனித்தனி வினைமுற்றுகளோடு முடிகின்றது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 18 அடியும் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிடுச்சு. அப்போது அந்த சொற்றொடர் அங்கே பொருளோடு முடிவடைந்தது. ஆனாலும் கடைசி இரு வரிகளையும் இணைத்து தொகுத்து சொல்வது போல பாடலின் தொடரியல் காணப்படுகின்றன. முதல்ல சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, கடைசியாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு புதைத்தால் புதை சுட்டால் சுடுன்னு சொல்லிட்டு அழுத்து அந்த கருத்தையோடு இதை இணைத்து சொல்வதால் இங்கு தொடரியல் காணப்படுகின்றன. அப்போது தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம். அப்போது இலக்கியங்களிலும் அழகியல் காணப்படுகிறது என்பதை இப்பாடத்தின் மூலம் அறிந்து கொண்டோம்.